நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் உள்ள வரதராஜபுரம் வாக்குச்சாவடியில் அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். மாதிரி வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது கோவை செய்தியாளர் சசிகுமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சையத். 18வது நாடாளுமன்றத்தை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவானது இன்று தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் தற்பொழுது சிங்கநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் முகவர்கள் முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். கோவை மக்களவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மொத்தமாக அனைத்து கட்சி மற்றும் சுயேச்சைகளுடன் சேர்ந்து 37 வேட்பாளர்கள் தற்பொழுது களம் காண்கிறார்கள். மேலும் பொள்ளாச்சி மற்றும் கோவை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது 3096 வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது வாக்குப்பதிவானது நடைபெற உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 மணிக்கு பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற உள்ளார்கள். இந்த முதல் கட்டமாக இந்த பகுதியில் உள்ள பதிவு போலீஸ் பாதுகாப்போடு அனைத்து ஏற்பாடுகளுடன் விறுவிறுப்பாக இந்த மையத்தில் வாக்குப்பதிவிற்கான முதற்கட்ட பணியானது நடைபெற்று வருவதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகின்றோம். இதற்காக காலை 5:30 முதலே கட்சியினுடைய முகவர்கள் இங்கே வந்து நேரடியாக அவர்களுடைய அடையாள சீட்டை கொடுத்து தயார் நிலையில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுபவர்களும் நேற்று இரவு முதலே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களிலே பள்ளிகளிலேயே தங்கியிருந்தனர். மேலும் சிசிடிவி காட்சி பொருத்தப்பட்டுள்ளது அனைத்தும் கண்காணிப்பதற்காக. மேலும் வாக்குச்சாவடியில் கடந்த முறை போல் இல்லாமல் பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக விவிபேட் இயந்திரமும் தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மத்திய பாதுகாப்பு படை மற்றும் தமிழக பாதுகாப்பு போலீஸ் படையினர் என பாதுகாப்பிற்கும் ஏராளமான காவல்துறையினரும் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்பொழுது நாம் பார்த்து வருவது முதலாக கோவையிலிருந்து தற்பொழுது முகவர்கள் முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு நடந்து பெற்று வருவதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் சையத். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.